ஆபேல் எனும் இரு சகோதரர்கள் இருந்தார்கள். சகோதர ஐக்கியம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஆபேல் சுத்த மனதோடு தேவனை சேவித்தான். காயினோ தேவனை உண்மையாய் சேவிக்கவில்லை. ஆபேலின் பலி தேவனுக்கு பிரியமாயிருந்தது. தேவன் அதை அங்கீகரித்தார். காயினின் பலி தேவனுக்கு பிரியமில்லாதிருந்தது. அதனால் தேவன் மேல் காயினுக்கு கோபம் உண்டது. ஆபேலை கொலை செய்யும்படி வகை தேடினான். காயின் ஆபேலை கொலை செய்யும்படியான நேரம் கிடைத்தது. ஆபேலை கொலை செய்துவிட்டு காயின் பயந்து ஓடிப்போனான். பின்பு தேவன் காயினை நோக்கி கேட்ட கேள்வி இதோ. உன் சகோதரனாகிய ஆபேல் உன் சகோதரனாகிய ஆபேலின் ரத்தம் சத்தம் கேட்கிறதே, அவன் எங்கே? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேலையிலே நாங்கள் உங்களை அழைக்கிறோம். இந்த நாள் இந்த ஸ்கிட்டை நம்ம பார்த்தோம். இதுலேருந்து நமக்கு என்ன புரிகிறது? நம்ம உலகத்தில் சில பேர் நம்ம என்ன செய்கிறோம்னா, சில பேரை நம்ம தாக்கினால்தான் அல்லது அவங்களுக்கு எதாகிலும் அவங்களுக்கு தவறு செய்து நான் நன்மை பெற்றால்தான் அப்போதான் எனக்கு என்ன செய்யும்,
நன்மை கிடைக்கும்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம் இல்லைங்களா. அப்போது இந்த நாளில் இந்த காயின் ஆபேலுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். காயின் வந்து ஆபேலுக்கு ஆபேலை முறியடிச்சிட்டா, ஆபேலுடைய வாழ்க்கையை நம்ம இல்லாமல் பண்ணிட்டால் நம்ம வாழ்ந்துடலாம். ஆனால் உண்மையில் என்ன நடந்துச்சு, ஆபேலும் பெற்றுக்கொள்ளலை, காயினும் பெற்றுக்கொள்ளலை. ஆனால் ஆபேல் தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருந்தார். ஆபேலுடைய ரத்தமே ஆண்டுகிட்ட பேசுச்சுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இன்றைக்கி உலகத்திலையும் நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன நடக்குதுன்னா, பிறனுடைய வாழ்க்கையில் நம்ம தீங்கு செஞ்சாதான் அதனால் நமக்கு நன்மை வந்துன்னு நம்ம நினச்சிடும். ஆனால் உண்மை அதான் இல்லை. பிறருடைய வாழ்க்கையில் நம்ம நன்மை செய்தால் எனக்கும் நன்மை நடக்குங்கிறது தான் இதில் நம்ம புரிய வைக்கிறோம். அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்னா, அவங்கள கீழே தள்ளிட்டு தான் நான் முன்னேற வேண்டும் என்று அல்ல. அவங்களை தள்ளாமலே தேவ நம்மளே என்ன செய்ய முடியும், உயர்த்த முடியும். நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று வேறும் சொல்கிறது. எரேமியா 33:3 சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு எட்டாவதும் அறியாதமான காரியங்களை செய்வேன் என்று சொல்லி. ஆகையால் நாம் இதை கேட்குற யாராக இருந்தாலும் சரி, தேவ சமூகத்தில் நம்ம என்ன செய்வோம், நல்லதையே செய்வோம். பிறரை கீழே தாழ்த்தி நம் மேலே முன்னேறுவேன் என்று எண்ண வேண்டாம். நம்ம நன்மை செய்வோம், கர்த்தர் நம்மளே உயர்த்துவார். காட் பிளெஸ் யூ.